வந்தா திரும்பியும் ப்ராப்ளம் தானா? ஆல்ரெடி ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டோம். ஒரு வேளை தேர்ட் வேவ் வந்தால் லாக்டவுன் போட்டுருவாங்க, மோஸ்ட்டாக கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதுமாதிரி போட்டால் செமஸ்டர் தான் ஆன்லைன் வந்துடும், அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். டெல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணோன்னு சொன்னால் அப்புறம் அதுக்காக லாக்டவுன் போடாமல் இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. டெல்டாவும் அப்படி தான் சொன்னாங்க, டெல்டா ப்ளஸ்ன்னாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேக்சின் இப்போதைக்கு இம்யூனாக தான் இருக்குது. இம்யூனாக இல்லைனா அதுக்கப்புறம் அதுக்கே ஏதாவது புது வேக்சின் கிரியேட் பண்ணுவாங்க, அதை போட்டு வேண்டியது. இன்னும் மூணு டோஸா? எங்களோட டாக்டர்ஸ் இருந்து கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் ரெகுலராக இருந்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ தேர்ட் வேவ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? தேர்ட் வேவ் வருமா ப்ரோ? ஓமிக்ரான் வைரஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு எங்களுக்கு. அப்பப்போ முடிச்சுட்டு வெளியில் பசங்களோட வந்துட்டு வந்தால் தான் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா காண்டாக இருக்கும். வந்தால் திரும்பியும் ப்ராப்ளம் தானா? ஆல்ரெடி ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் இவனால் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி, இப்போ தான் ஆஃப்லைன் கொஞ்சமாவது படிச்சுட்டு இருக்கிறோம். திரும்பி ஆன்லைன் போயிட்டால் கஷ்டம் தானா? மோஸ்ட்லி நம்ம நார்மல் லைஃப் பண்ணி பண்ண வேண்டியதுதான். இந்த இதுக்கு இன்னும் கொரோனாக்கே பயந்துருந்தா அப்புறம் நம்ம எப்போ தான் நம்ம லைஃப் மூவ் ஆன் பண்ணுறது? ஒரு வேளை தேர்ட் வேவ் வந்தால் லாக்டவுன் போட்டுருவாங்க, மோஸ்ட்டாக கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதுமாதிரி போட்டால் செமஸ்டர் தான் ஆன்லைன் வந்துடும், அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். ஆனால் அதே டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்க்க முடியாது, அது ஒரு சைடில் ஒன்று இருக்கும். என்ன பண்ணுறதுன்னா, லாக்டவுன் போட்டால் வீட்டில் தான் இருக்க முடியும், வேறு வழி இன்னும் இல்லை. பட் ஆப்வியஸ்லி ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது ஸ்டடிஸ். நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அதை வந்துட்டு எல்லா ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான், அதை வீட்டில் வந்து படிக்க முடியாது. திரும்பி வந்துட்டேன்னா பிக் ப்ராப்ளம் ஆகிடும். நான் வந்து கேரளா தான், அதுக்கு இந்த கேரளா போனோம்னா ரிஸ்க் தான். இந்த தேர்ட் வேவ் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டால் எப்படி போவோம்னு தெரியாது. ட்ரெயின் சர்வீஸ் இருக்கா எல்லாம் இருக்கானு தெரியாது. ஆனால் ஃபுட்டு எல்லாமே ஷார்ட்டேஜ் ஆகிடும். தேர்ட் வேவ் வந்து தான் வீடு பக்கத்தில் தான், வீட்டில் லாக்டவுன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன விஷயத்தை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கிங்க, இந்த விஷயம் இருந்தால் எனக்கு ஈஸியாக டைம் பாஸ் ஆகும் அப்படின்னா? லாக்டவுன் போட்டால் வீட்டில் இருக்க ஃபோனு அதெல்லாம் PS4 நாங்கள் ஆனால் பப்ஜி தான் ஆடுவோம், ஃப்ரீ ஃபயர்லாம் குழந்தைங்க ஆடுறது இதெல்லாம். அப்படி தான் போன லாக்டவுனும் போச்சு, அதே மாதிரி தான் இந்த லாக்டவுனும் போகணும்னு நினைக்கிறேன். இதையும் ஃபுல்லாக கிளாஸ் வச்சுருவாங்க மார்னிங் டு ஈவினிங். இதுக்கு மேலே நாங்கள் அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இந்த எப்படி சொல்ல பழைய முன்னாடி ப்ளே பண்ண கேம்ஸ்லாம் திரும்பி கொண்டு வந்தாங்களே, அதை மாதிரியே திரும்பி விளையாடணும். இப்போ போட்டால் செமஸ்டர் எக்ஸாமுக்கு மோஸ்ட்டாக எதுக்கும் எதுவும் படிக்கலை. ஸோ ஆன்லைனுக்கும் சரி ஆஃப்லைனுக்கும் சரி படி ப்ரிப்பேர் ஆகும். மோஸ்ட்டாக விளாண்டுருப்பேன் நான் வந்து ஃபோர்ட்நைட், வேலரண்ட், இது பப்ஜி, லூடோ ஃபஸ்ட் அந்த ஒரு ஹைப் இருந்துச்சு இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி. ஸோ அந்த ஒரு ஐப்பில் எல்லாமே இருந்தோம், எல்லோரும் நிறைய பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளாண்டுருந்தோம். இப்போ வந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஸ்நாக்ஸ் தான் ப்ரோ, ஏன்னா எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் எனக்கு, கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஓடவே ஓடாது. லீவ் டைம்னா 8 to 2 o'clock வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தான் ரிவைஸ் பண்ணோம், சப்ஜெக்ட் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கேம் விளையாடலாம், கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வீடியோ கேம்ஸு, பின்ன என்ன ஸ்னேக் லேடரு, செஸ் எல்லாமே இருக்கு. எல்லாம் பாம்பு கட்டை அது எல்லாமே இருக்கு. மேஜர் எதை மிஸ் பண்ணுவீங்க லாக்டவுன் போட்டோம்? போட்டால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். வெளியே போகுது மிஸ் பண்ணா வெளியே தான் இருக்கும் பாதி நேரம். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கேம்ஸில். நான் அப்படியே ஜிம் போவேன், இல்லை ஸ்போர்ட்ஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி நான் ரொம்ப ஃபோனில் இருக்க மாட்டேன். காலேஜ் லைஃப் தானே, ஒன் இயர் அவ்வளோவா எப்படி சொல்ல, ஆன்லைன் ஸ்டடிஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆகியிருக்கு. ஸோ அதுதான் மேஜர் மிஸ் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஓகேண்ணா, ஃபோர் இயர்ஸ் முடிச்சு என்ன பண்ண, அவ்வளோதான். ஃபோர் இயர்ஸ் ஆன்லைனில் போனால் முடிஞ்சு. ஆன்லைன் கிளாஸ்க்கும் போது என்ன பண்ணுவீங்க? மியூட் பண்ணிவிட்டு மேம் மேம் கேட்கல அது நிறைய நடந்திருக்குது. லிசனும் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறோம். வெளியில் போகிறதா ப்ரோ? கண்டிப்பாக வெளில போகிறதா மிஸ் பண்ணுவோம், ஏன்னா கண்டிப்பாக வீக் ஆஃப்னா எங்கேயாவது வெளில போயிடுவோம் பசங்களாம், அது மட்டும் தான் மிஸ் பண்ணுவோம். இது மட்டும் கொஞ்சம் லாக்டவுன் போட்டாலும் இந்த மாதிரி வெளியில் போகிற டைமு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அப்படியே பசங்களை பார்க்குற மாதிரி ஏதாவது டைம் கிடச்சா ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் ப்ரோ, எப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் அதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம அவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணணுன்னு சொன்னால் அப்புறம் அதுக்காக லாக்டவுன் போடாமல் இருக்க முடியுமான்னு கேட்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் தானே மெயினாக, அவ்வளோ ஒன்று தான், வேறு எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு. அப்பா அம்மாக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் லாக்டவுன் போட்டால்? அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், வீட்டில் இருந்தால் அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வழியில் அதான் பிரச்சனையே. இப்போ வெளியில் வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபன் பண்ணலாம். வீட்டில் இருந்தோன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு சமத்துக்குள்ளேயே வந்து அடக்கி வச்சுருவாங்க நம்மளை. இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணுவியா? இருந்தால் மிஸ் பண்ணலாம், நான் இங்கே ஒன்றுமே இல்லை. காலேஜ் இப்போ தான் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே லீவுன்றாங்க. அதுதான் லாக்டவுன் போட்டால் என்ன ஏதோ வெளியே இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம் வெளியே, அதெலாம் தான் மிஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வெளில போக முடியாமல் வீட்லேயே இருக்கிறதும் ஒரு ரொம்ப போர் அடிக்கும் போக போக.
ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியாது தான் மிஸ் பண்ணுவோம். காலேஜும் வரது ஒரு ஃபன்னு தானே, அதுவும் மிஸ் பண்ணுவோம். இப்போ இன்னும் காலேஜே போகல, நாங்கள் ஆன்லைன் தான் போகுது. ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட இதே லாக்டவுன் மாதிரி தான் இருக்குது. காலேஜ் லைஃபு, அவுட்டோர் கேம்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது. நான் மோஸ்ட்லி இருக்க மாட்டேன், ஹாஸ்பிட்டல் தான் போவேன். ஸோ எனக்கு எங்கள் டாக்டர்ஸ் இருந்து கேட்டுக்கிறேன்னா, நீங்களாம் ரெகுலராக இருந்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்துடலாம். பெங்களூருக்கு வந்துருச்சு, மும்பைக்கு வந்திருக்கு, அடுத்து அவங்க மூலமாக பரவதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஸ்ப்ரெட்டிங் வந்து காமிச்சது வந்து எப்படி காமிச்சாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சோ அது இல்லாமல் இது ரொம்ப மோசமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா அதிலலாம் வந்து 2 வைரஸ் 3 வைரஸ் தான் இருந்தது பீட்டா டெல்டாவில், இதில் வந்து நமக்கு வந்து 32 வைரஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேறு வேரியண்ட் வந்ததெல்லாம் சீரியஸாக எடுக்கணும். இது கொரோனா வந்து 2 வேரியண்ட் இருக்குது, இது 3rd தான், அது சவுத் ஆஃப்ரிக்காந்து வருதான், அது பார்த்துக்கலாம், சீரியஸாக எடுக்கணும் எல்லாமே. WHO படி அது வைரஸ் வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசென்ட் வந்து அதோட தாக்கம் இன்னும் நம்ம எதுவும் கண்டுபிடிக்கலை. பழைய டெஸ்ட்டும் ஆல்ரெடி கொடுத்த வேக்சின்ஸும் எஃபெக்டிவ்னஸ் என்னென்னு பார்த்துட்ருக்காங்க. எனிவேஸ் நம்மளோட சைடு ப்ரொடக்டிவாக இருக்கணும். ஆக்சுவலி அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம பேசினோம், எல்லாமே கடல் கையில் தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அப்படியே நம்ம பழகிட்டோம் இந்த மாஸ்க் போடுறது, சானிடைசேஷன்லாம். ஸோ வந்து எனிவே இட் ஹெல்ப்அஸ். இந்த முன்னாடி இந்த பீரியட் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் மாதிரி, இனிமேல் என்ன வைரஸ் இருந்தாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடுற மாதிரி. டெல்டாவும் அப்படி தான் சொன்னாங்க, டெல்டா ப்ளஸ்ன்னாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேக்சின் இப்போதைக்கு இம்யூனாக தான் இருக்குது. இம்யூனாக இல்லைனா அதுக்கப்புறம் அதுக்கே ஏதாவது புது வேக்சின் க்ரியேட் பண்ணாங்க, அதை போட்டு வேண்டிய. இப்போ நீங்கள் வேக்சின் போட்டிங்களா? ரெண்டு டோஸ் போட்டாச்சு வேக்சின். நானும் வேக்சின் போட்டுட்டேன், இப்போதைக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தெரியல. நான் ஒன்று தான் போட்டேன், அம்மாலாம் ரெண்டு போட்டாங்க. நான் ஆக்சுவலாக எனக்கு செகண்ட் டோஸ் போடணும்னு போடலை நான். சரி வராது இதுக்கு மேலே, எதுக்கு, நல்லா தானே இருக்கே உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடவே இல்லை. இனிமேல் இப்படி வருதுன்னா நம்ம அடுத்த வீக்கில் போய் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, போய் போட்டுருவோம் அடுத்த வீக்கில். என்னதான் வேக்சின் போட்டாலுமே வந்து என்னன்னா அதோட எஃபிகாசி வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வேக்சின் வந்து ஆக்சுவலி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாது, அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சிவியர்லாம் பார்த்துக்கோம், அதெல்லாம் சொல்கிறது தான். ஸோ அதே லாஜிக் தான், ஓரளவுக்கு சிவியரிட்டி கம்மியாக இருக்குன்னு நம்புகிறேன். வேக்சின்ஸ் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் பெஸ்ட்டு தான். லைக் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த ஆல்ரெடி இருக்க வைரஸோட ஒரு பார்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ வந்திருக்க ஒமிக்ரான் வந்து அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனோட மாடிஃபிகேஷன் தானே. ஸோ அதோட வேக்சின் எஃபிகசி வந்து சொல்ல முடியாது. வந்துருச்சுன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா சமகாண்டு ப்ரோ. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது ஜான்வரிலேருந்து ஆஃபீஸ் கூப்பிடுவாங்க. சரி கொஞ்சம் ஆஃபீஸ்னால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அங்கே வந்து என்னென்னா அங்கேயே வந்து இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, டேபிள் டென்னிஸ் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே போனால் கொஞ்ச நேரம் அப்படியே பிரேக்கிலலாம் பண்ணிகிட்ருக்கலாம். இங்கேனா நம்ம அப்படியே நைட் சும்மா உட்காந்துருக்கணும், பிரேக்கில் திருப்பி ஏஎன்சி அப்படியே திருப்பி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், திருப்பி தூங்கி வந்துக்கணும். ஆமாம் அது சொல்கிறாங்க, 2 வைரஸ் 2 வேக்சின் போட்டவங்களுக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு என்னென்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். போட்டு நம்மளும் போட்டுப்போம். அதில் அதுக்கு ஏதாவது வேக்சின் போட்டாங்கன்னா அதை போடணுமான்னு தெரியல. அதையும் அடுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக வேக்சின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 டோஸா? ஒரு நோன்ஸ் நானாக போட்டு தான் ஆகணும். ஐ மீன் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அதில் இதெல்லாம் பழகிடுச்சு, இதில் ஒரு 2 இயர்ஸில் அப்படியே அந்த பேஸ்ட் பழகிடுச்சு. இப்போ எடுத்தோடனே போட முடியுமா டக்குன்னு? அந்த டைம் எடுத்து பொறுமையாக சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போகிறோம். அவங்க போடுற புது வேக்சின் வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எல்லாம் முதல்ல ஏதாவது பண்ண பார்க்கணும். கொஞ்சம் அட்லீஸ்ட் கம்மியாக இருக்கணும் சைடு எஃபெக்ட்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபீவர்லாம் வந்து ஒரு வாரம் அவங்க ஒர்க்கு எல்லாம் மிஸ் ஆகுது வேறு.